அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம குழந்தை வளர்ப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தை வளர்ப்பில் நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து பார்ட் பார்ட்டாக பார்க்கலாம். குழந்தை வளர்ப்பில் முக்கியமாக பெற்றோர்கள் உற்றோர்களோட பங்கு என்ன, பெற்றோர்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நல்லபடியாக குழந்தைய வளர்க்குறோமா அப்படிங்கிற ஒரு டவுட் எப்போவுமே நமக்கு பேரண்ட்ஸ்க்கு வரக்கூடாது. அதாவது நம்மளை நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்துருப்பாங்க, எப்படி பக்குவப்படுத்தியிருப்பாங்க, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருப்போம். அதேமாதிரி மற்றவங்க குழந்தைங்களை வளர்க்கும் போது நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு டிவியில் டாக்டர்ஸ் பேசுகிறது, குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசணும், அப்படி பேசணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிங்கிள் சைல்டாக இருக்கிறதுனால ரொம்ப பாசத்தை கொட்டி எல்லா விஷயத்தையும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் அளவுக்கு மீறி அவங்களுக்கு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தப்பாக வளர்த்துட்டோமோ, ரொம்ப அடம்பிடிக்கிறாங்களே, ரொம்ப அடம்பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுல ஒன்றுமே அர்த்தம் இல்லை. நம்ம முதல்ல கான்ஃபிடெண்ட்டாக எதுக்கு நோ சொல்லணுமோ அதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணுமோ அதுக்கு எஸ் சொல்லணும், அதில் தெளிவாக இருக்கணும். குழந்தை அழுதுருச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே நம்ம கன்வீன்ஸ் ஆகிட்டு வேண்டாத விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா தப்பாயிரும். ஸோ நம்மளோட கான்ஃபிடெண்ட் நம்ம வளர்க்குறது சரி தான், நம்ம வளர்க்குற முறை கரெக்ட் தான் அப்படிங்கிறதுல நமக்கு நம்ம ஒரு தெளிவு இருக்கணும். கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் செகண்ட் பார்த்தோன்னா குழந்தைங்கள கொஞ்சிறது, குழந்தைங்களுக்கு பாசம் அதிகமாக காமிங்க, பொருட்களை அதிகமாக காமிக்காதீங்க. அவங்கள எக்கனாமிக்கல் வைஸ் அவங்கள என்டர்டெயின் பண்ணாதீங்க. மொபைல் கொடுக்குறது, லேப்டாப் கொடுக்குறது, சைக்கிள், எதுக்கெடுத்தாலும் ஒரு சாக்லேட், எதுக்கெடுத்தாலும் ஒரு ஸ்வீட்டு, எதுக்கெடுத்தாலும் ஒரு கிஃப்ட்டு, அப்படி என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சுங்க, பாராட்டுங்க, அவங்கள வந்து அன்பாக நடத்துங்க, ரொம்ப பாசமாக பேசுங்க. ஆசை தீர எவ்வளோ கொஞ்சிரோமோ அது குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இப்போது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்க, 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட வேல்யூ தெரியாது. இப்போது ஒரு 4 இயர்ஸில் வாங்கி கொடுத்தது, ஒரு 7 இயர்ஸில் வாங்கி கொடுத்த சாக்லேட் அவங்களுக்கு 20 இயர்ஸில் ஞாபகம் இருக்குமானா, இருக்காது. இதே நீங்கள் 7 இயர்ஸில் அவங்கள ஆசை தீர கொஞ்சினீங்க, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவங்கள வந்து பாராட்டினீங்க அப்படின்னா 20 வயசானாலும் சரி 70 வயசானாலும் சரி அந்த குழந்தைங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். எங்கள் அம்மா அப்பா இப்படிலாம் என்னை கொஞ்சுவாங்க, நான் இந்த வேலை செஞ்சால் என்னை இப்படிலாம் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதை அதே இம்பேக்ட் அவங்களோட ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்கள எவ்வளோத்துக்கு எவ்வளோ அன்பாக அரவணைப்பாக கொஞ்சி பாசத்தை அதிகமாக காமிச்சு அவங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அதுக்கு உங்கள் பாசத்தை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுங்க, பாராட்டை கிஃப்டாக கொடுங்க. அதிக அதிகமாக அவங்களுக்கு வந்து அதுதான் தேவைப்படும். பொருட்களை விட அவங்கள ஒன்ஸ் வந்து கேட்ஜெட்டுக்கும் அவங்களோட அவங்களோட சுற்றி உள்ள மணி கொடுத்து வாங்கி கொடுக்குற விஷயங்களுக்கு அடிமையாக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை நோக்கி தான் போயிட்டே இருப்பாங்க. அம்மா நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டேன், எனக்கு என்ன வாங்கி தருவேன் அப்படி தான் கேட்பாங்க. அம்மா நான் இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன், எனக்கு என்ன வாங்கி தருவீங்க. இந்த மாதிரியே தான் அவங்களோட தாட்ஸ் ஃபுல்லாக பொருட்களை நோக்கி தான் இருக்கும். இது இந்த பொம்மை உடைச்சா அடுத்த பொம்மை, அடுத்த பொம்மை உடைச்சா அடுத்த பொம்மை, பொம்மையே வாங்கி கொடுக்காதீங்க, டாய்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. பட் அதை விட அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு பாசம், அப்படி தான், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது, ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் அந்த குழந்தை முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்கள்ட்ட அதிக அதிகமாக சிரிங்க, பேசுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அந்த முகம் வளர்ச்சியோடு அவங்கள்ட்ட பேசுகிறத அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க. அவங்க தனியாக ஊ ஆன்ட்டு எவ்வளோ நேரம் பேசுவாங்க. நம்ம அந்த 3 மாதம் குழந்தைகிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது மலையாள மொழியில் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும், வாயை கூட்டி கூட்டி பேச ட்ரை பண்ணும், ஓகேவா. அப்புறம் குழந்தைய யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 3rd பாயிண்ட்டு, குழந்தைங்களோட முகத்தை பார்த்தா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம வீட்டிலேயே மூத்த குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தா ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைங்க 2 ஆண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா நிறைய வீட்டில் 2வது பெண் குழந்தைங்களோ இல்லை 2வது ஆண் குழந்தைங்களோ ஹைட்டாக வளர்கிறதுக்கான சான்சஸ் தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் குழந்தைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். அண்ட் ஃபிசிக்கலியும் மென்டலியும் அவங்க டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்கள கொண்டு போக வேண்டாம். இது ஹெரிடிட்டி இஷ்யூஸ். ஸோ அவங்கள சொல்லி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால எப்படி உடல் வளர்ச்சியில் வித்தியாசம் இருக்கோ, முகத்தில் முக அமைப்பில் வித்தியாசம் இருக்கோ, அதே மாதிரி அவங்களோட ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜ் அவங்க க்ராஸ் பண்ணுறதுலேயும் கட்டாயமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
இப்போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை புரண்டு விழுறது, குப்புற படுக்கிறது, அப்புறம் தலை ஸ்டெடியாக இருக்கிறது, உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, எல்லாமே டைம் வந்து வித்தியாசப்படும். நம்மளோட மூத்த குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்குமே வித்தியாசம் தெரியும் நல்லாவே. அதனால் உங்கள் அக்கா இத்தனை மாதத்தில் இது செஞ்சிட்டா, இத்தனை வயசில் இது செஞ்சிட்டா, உன் தங்கச்சி இப்போவே இது செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாதீங்க. இப்போது நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடுற குழந்தைங்க, ஃபாஸ்ட்டாக உட்காந்த சீக்கிரமே உட்காந்த குழந்தைங்க பேசக்கூட லேட் ஆகும், பல் முளைக்க லேட் ஆகும், சில பேருக்கு அப்படி ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கம்பேர் பண்ணுறதே செய்யவே செய்யாதீங்க. அது சின்ன குழந்தையிலேருந்தே சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க ஃபேமிலிக்குள்ளே, ஐயோ என்ன இந்த பிள்ளைக்கு இன்னும் பல் முளைக்கலையே, மூத்த பிள்ளைக்கு இதுக்குள்ளே பல் முளைச்சிருந்துச்சே 10 மாதத்தில், இது ஒரு வயசாகியும் பல் முளைக்கலையே, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு கட்டாயமாக வித்தியாசப்படும், அதோட ஒவ்வொரு பார்ட்ஸ் க்ரோத்துலேயும் வித்தியாசப்படும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குழந்தைங்க வந்து தாமதமாக செய்கிறாங்களே, ஐயோ இவங்க முட்டாளாக இருப்பாங்களோ, வளர்ந்தால் வந்து ரொம்ப கம்மியாக புவராக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்குமோ, அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். எல்லா குழந்தைக்குமே ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சா சூப்பராக இருக்கும். எல்லாருமே உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற சிறப்பை கண்டுபிடிங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பாட்டை நெக்ஸ்ட் பார்க்கலாம்.